இது தோட்டங்களுடைய மனிதனின் பரிதாப நிலை. பணக்காரன் தன் செல்வத்தை வைத்து பெருமைப்பட்டு ஏழைகளை அவமதித்தால் அல்லாவின் தண்டனைக்கு இலக்காவான். இதற்கு சான்றாக இரு தோட்டங்களுடைய சூரா அல் கஹ்ஃப் கூறும் ஒரு பணக்கார மனிதனை எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு அழகிய திராட்சை தோட்டம். அதை சூழ ஈச்சமரங்கள், அதனிடையே பாயும் ஆறுகள், பயிர்கள், கனிகள், மரங்கள் என்று நிறைந்து காணப்பட்டன. ஆனால் அம்மனிதன் அல்லாவை நிராகரித்து அவன் அருளை மறுத்து செல்வத்தை வைத்து பெருமை அடித்தான். தன் சக ஏழை தோழனை பார்த்து, நான் உன்னை விட பணத்தாலும் பிள்ளைகளாலும் அதிகமானவன், இப்படி கூறி இச்செல்வங்களும் தோட்டங்களும் ஒருபோதும் அழியாது என்று ஆணவத்துடன் கூறினான். அழியும் இவ்வுலகை நம்பி அழியா மறுமையை பொய்ப்பித்தான். அல்லாஹ் அவனை விரும்பியதால் தான் இச்செல்வத்தை கொடுத்தான் என்ற எண்ணம் அவனுக்குள் ஆழமாக பதிந்திருந்தது. ஆனால் செல்வம் கிடைப்பது அல்லாவின் அன்பினால் அல்ல என்ற உண்மையை அவன் அறிந்திருக்கவில்லை. சூரா அல் முஃமினூன் சொல்கிறது, அவர்களுக்கு நாம் செல்வத்தையும் சந்ததிகளையும் அதிகமாக கொடுத்திருப்பது பற்றி அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்கள்? அவர்களுக்கு நியமத்துக்களை நாம் விரைந்து வழங்குகின்றோம் என்று எண்ணிக்கொண்டார்களா? அவ்வாறல்ல, இதை அவர்கள் உணர்வதில்லை என்று சொல்கிறது. ஆனால் அவனது நண்பனோ இவனது நிராகரிப்பு, நன்றி கெட்டதனம் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி அல்லாவை ஞாபகமூட்டி அவன் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துமாறும் கூறிக்கொண்டிருந்தான். சூரா அல் கஹ்ஃப் 37வது வசனத்தில் இந்த உபதேசம் சொல்லப்படுகிறது. மாறாக இறைவனை மறுத்து நன்றுகட்ட நிலை தொடர்ந்தால் இந்த இரு தோட்டங்களும் கனமழையால் அழிந்து மரங்கள் அனைத்தும் வீழ்ந்துவிடும். வளமான உனது நிலம் வளமற்ற புட்பூண்டுகள் முளைக்காத மண்ணாக மாறிவிடும். ஓடும் நீர் பூமியின் ஆழத்திற்கு சென்று அதை பெற முடியாத நிலை மாறிவிடும் என்றும் எச்சரித்தான். இந்த எச்சரிக்கையை திருமறை அல் குர்ஆன் சூரா அல் கஹ்ஃப் 39வது வசனம் தொடர்ந்து 41வது வசனம் வரை பார்க்கலாம். இறுதியில் அவன் சொன்னது நடந்தாயிற்று. நிராகரித்து நன்றி கட்ட அம்மனிதன் தன் செல்வம் திடீரென அழிந்து நாசமானதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். தன்னால் நடந்ததை இட்டு வருந்தினான். அந்த வருத்தத்தை சூரா அல் கஹ்ஃப் 42வது வசனம் அழகாக சுட்டிக்காட்டுவதை பார்க்கலாம். ஆனால் நேரம் தவறி கை செய்தப்படுவதால் கவலைப்படுவதால் என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது? ஆம், சில வேளை சம்பவத்திற்கு பின்னர் தன் நண்பனின் அறிவுரையை கேட்டு அவன் மனம் திருந்தி தௌபா செய்து நல்ல இறையடியானாக வாழ்ந்திருக்கலாம். அல்லாவின் அருளையும் அன்பையும் நாம் யாரை விட்டும் தூரப்படுத்த முடியாது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லோர்களுடன் தோழமை கொள்வதில் கவனம் செலுத்துங்கள். அதுதான் இம்மை மறுமைக்கு பயன் தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் அவன் நண்பன் எவ்வழியோ அவ்வழியில் தான் இருப்பான். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் நண்பன் யார் என்பதை பார்த்து கொள்ளுங்கள்.